கடல்ல ஒரு போட் மீன் பிடிச்சிட்டு இருக்குன்னா அந்த போட்ல இந்தியாவினுடைய கொடி பறக்கும். நாங்க கப்பல் படையில அந்த கடலோர காவல் படையில இருக்கும் போது தொலைநோக்கி மூலமா அந்த போட்டுகள் எல்லாத்தையும் அப்படி ஓட்டம் விடுவோம். உள்ள வந்து ஸ்கிரீன்ல தெரியும் எதை ஓட்டம் விடுவோம், என்ன கொடி பறக்குது அப்படின்னு ஓட்டம் விடுவோம். உள்ள இருக்கிற ஆளுங்களை பார்க்க முடியும் பார்க்க முடியாம கூட இருக்கும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அது இந்திய நாட்டினுடைய கப்பல் அந்த படகா, இந்தியாவினுடைய கொடியை தாங்கி இருக்கிற படகா அப்படின்னு பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த படகுகளை நாங்கள் விட்டு விடுவோம், அந்த படகு நம்ம நாட்டு படகு அப்படின்னு விட்டுருவோம். ஆனா இந்தியாவினுடைய கொடியை தாங்கி சென்று மீன் பிடித்துக் கொண்டிருந்தக்கூடிய மீனவர்களை அவன் சுடுறான் அப்படின்னு சொன்னா சுட்டதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா அவன் தமிழ் பேசினான் அப்படிங்கிறான். பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தமிழ் பேசியது குற்றம், அவனுடைய சொந்த தாய் மொழியில் பேசியது குற்றம் சுட்டான் அப்படிங்கிறான். இந்த சூழ்நிலையில 150 அதாவது 1000 மேற்பட்ட மீனவர்கள் இந்த புயலால காணாம போயிருக்கான். உலகத்தின் 7வது மிகப்பெரிய கப்பல் படை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரே ஒரு கப்பலில் மட்டும் 150 மேற்பட்ட ஏர்கிராப்ட் இருக்கும். ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்கிராப்ட் இருக்கு, அதாவது ஒரு கப்பல், அந்த கப்பல் மேல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏர்கிராப்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாமே 100 நிறுத்தி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் சண்டை வரவும் இல்லை, யாரோடையும் சண்டை போட்டதும் இல்லை. அப்படியாப்பட்ட மிகப்பெரிய கப்பல் படையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் 1000 மேற்பட்ட ஒரு புயல்ல சிக்கி கடல்ல கிடக்கலாம் அப்படின்னு சொன்னா அவனை 5 நிமிடங்களில் அந்த செய்தி கேள்விப்பட்ட அரை மணி நேரத்தில் அவர்கள் மீட்பதற்கு அந்த படை அங்கே குவிந்திருக்க வேண்டாமா, அந்த பகுதி முழுவதும் அந்த படை அங்கே பறந்திருக்க வேண்டாமா, ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் மேல அக்கறை உள்ளவனா இருந்தா அதை செஞ்சிருக்கணும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இனப்பகை, ரெண்டு பேரும் சண்டை போடுவான். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு இஸ்ரேலிய படை வீரனை பாலஸ்தீனர்கள் பிணக்கைதியாக பிடித்திருக்காங்க. எத்தனை பேர், ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு இஸ்ரேலியனை, இஸ்ரேலிய படையில இருக்கக்கூடிய படை வீரனை பிணை கைதியாக பாலஸ்தீனர்கள் பிடித்து விட்டார்கள். உடனே இஸ்ரேல் அரசாங்கமே அதை ஸ்தம்பிச்சு நிக்குது. அந்த நாட்டுடைய பிரதமர் சொல்றாரு, ஒரே ஒரு இஸ்ரேலியன் என்பவன் 100,000 பாலஸ்தீனனுக்கு சமம். ஆகவே இஸ்ரேல் நாடு கேட்குது பாலஸ்தீனத்தை, உனக்கு என்ன வேணும் சொல்லு, எதை செய்யவும் நாங்கள் தயாரா இருக்கிறோம், எங்களுடைய அந்த ஒரே ஒரு இஸ்ரேலுக்கு எந்த கெடுதியும் நடந்துடக்கூடாது, விடமாட்டோம், அதன் பிறகு நாங்கள் அதை சும்மா விட மாட்டோம், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்றான். உடனே அதை பயன்படுத்திக்கிட்டு பாலஸ்தீனத்துக்கு சொல்றான், 420 பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறான், 27 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க பாலஸ்தீனியர்கள், அவங்க எல்லாரையும் விட்டேன்னா நான் ஒரே ஒரு இஸ்ரேல் விடுறேன்னு சொன்னான். எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாமல் இஸ்ரேல் என்ன செஞ்சது, கைது செய்து வைத்திருந்த 420 பாலஸ்தீனியர்களையும் 27 பாலஸ்தீன பெண்களையும் விடுதலை செய்தது. அந்த நாடு தன்னுடைய தேசிய இனத்தினுடைய நாடு, அந்த நாட்டினுடைய மக்கள் பெருமைப்படலாம் நாங்கள் இஸ்ரேலியர்கள் என்று. 1000 மீனவர்கள் கடல்ல தத்தளித்து செத்து போன உயிரோடு இருக்கலாம்னு தெரியல, இந்திய நாளே வந்து காப்பாற்றி என்று அலறி நிற்கின்ற போது ஏன் என்று கேட்காத நாட்டில் நம்ம தான் பிறந்ததுக்கு வெட்கப்படணும், வேதனைப்படணும். அன்பு நண்பர்களை, எப்படி சொல்லிக்க முடியும் நான் இந்தியாவுடைய குடிமகன் என்று எப்படி சொல்லிக்க முடியும், வெட்கமா இருக்க இல்லையா, அசிங்கமா இருக்க இல்லையா. ஒருத்தர் அண்ணாதுரை என்கின்ற நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் இருந்தார், அவர் ஆட்சிக்கு வர வந்த உடனே சொன்னார், அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு அப்படின்னு. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் அப்ப யுத்தம் வந்துச்சு, நேரு நம் நாட்டினுடைய மூத்த அந்த முதல் குடிமகனாக இருந்தார். அப்ப என்ன சொன்னார் அவரு, இந்தியாவில் பிரிவினைவாதம் எவன் பேசினாலும் அவனுடைய கட்சியை அல்லது இயக்கத்தை தடை செய்து விடுவோம் அப்படின்னு சொன்னார். உடனே அண்ணா சொன்னாரு, நாங்க திராவிட நாடு கோரிக்கையை நாங்கள் கைவிடுறோம் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னதோட அவர் நிறுத்தல, இன்னொன்னு சொன்னார், ஆனால் எந்த காரணங்களுக்காக நாங்கள் திராவிட நாடு வேண்டும் என்று கேட்டோமோ அந்த காரணங்கள் இன்னும் அப்படியே உயிரோடு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு நான் தூயவனார் பள்ளி கல்லூரியினுடைய இந்த மேடையில நின்று சொல்லுகிறேன் அன்பு தமிழ் சொந்தங்களே, அந்த காரணங்கள் மட்டுமல்ல இன்னும் நிறைய காரணங்களை இன்றைக்கு நம் மீது திணித்து தமிழ்நாடு தமிழருக்கு என்கின்ற சிந்தனையை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு நம்ம மேல திணிச்சுக்கிறது. இத்தனை சிக்கல்களையும் இத்தனை பிரச்சனைகளையும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மீது திணித்து அவர்களை மாற்றி சிந்திக்க சொல்றாங்க. 1983
ஐநா சபையில இந்தியா ஒரு அறிக்கை தாக்கல் செய்தது அன்பு நண்பர்களே. அந்த அறிக்கை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை, மூன்று வருடத்துக்கு ஒரு தடவை, ஒவ்வொரு நாடும் ஐநாவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும். அந்த அறிக்கையை சமர்ப்பித்த போது சுவீடன்ல இருந்து ஒருத்தன் படிச்சு பார்த்தான். படிச்சு பார்த்துட்டு இந்தியா கிட்ட அவன் கேள்வி கேட்டான், இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரே நாடா நீங்க வச்சிருக்கீங்க, ரைட். உங்க அறிக்கை அது ரொம்ப தெளிவா சொல்லுது, ரைட். ஆனா முரண்பாடு வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்யணும்னு அறிக்கையில சொல்லலையே, என்ன என்ன விளக்கம் கூடுறா, அதுக்கு விளக்கம் கூடுறா அப்படின்னா, சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக படையை கொண்டு நிர்பந்தித்து அடித்து உடைத்து அவர்களை மிரட்டி நீ ஒரே நாடா ஆக்கி வச்சிருக்கிற, ஓகே அது தப்பு இல்ல. ஆனா இப்படி பல்வேறு தேசிய இனங்களா, பஞ்சாபியாக, கன்னடனாக, நாகாலாந்தனாக, அருணாச்சல பிரதேசமாக இருக்கின்ற பல்வேறு தேசிய இனங்களை ஒன்னா திரட்டி உரட்டி வச்சு வச்சிருக்கிறிய, அவங்களுக்குள்ள முரண்பாடு வந்தால், உன்னோட பிரச்சனை வந்தா எப்படி பிரிஞ்சு போகணுங்கிறதுக்கான அவர்களுக்கான அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது, விளக்கம் கூடுறான்னு கேட்டான். ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்தியா சார்பில் போய் இது பல்ல காட்டி நிக்கிறான், இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் கொடுக்கல, அன்பு நண்பர்கள், அது இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம், மூ காட்சியை போன்றவர்கள் எங்களுக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது, இந்த சிக்கல்களை எல்லாம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை, எங்களுடைய மீனவர்கள் அடித்து கொல்லப்பட்ட போது வெளிநாட்டுக்காரன் பக்கத்தில் இருக்கிற சிங்கர் அவன் 600 பேரை 600க்கு மேல சுட்டு கொண்டிருக்கான், ஒரே ஒரு இஸ்ரேலனை காப்பாத்துறதுக்கு நின்னானே அந்த நாட்டுக்காரன். இவன் பாருங்க, நம்ம என்னைக்காவது சொன்னோமா, நம்ம தமிழன் தமிழர்கள் யாரும் இந்திய இல்லைன்னு என்னைக்காவது நம்ம சொன்னோமா, நான் கேட்கிறேன் என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கிறோமா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் நடக்கிற போது நாம வந்து இந்தியர்கள் தானே எல்லாரும் கைதட்டினா விசாரிச்சோம், இந்தியா ஜெயிச்சுட்டா தானே மகிழ்ச்சி அடைந்தோம், என்னைக்கு நாம சொன்னா இந்தியர்கள் இல்லைன்னு, பக்கத்துல இருக்கக்கூடிய சிங்களன் எங்களை சுட்டு கொள்கிற போது நீ வேடிக்கை பார்க்கிறாய், ஏன் சுட்ட என்று இன்னைக்கு வரைக்கும் கேட்கல, அவனை நட்பு நாடு என்று சொல்லுகிறாயே, பிரிஞ்சு போகணும்னு அதை நினைக்க மாட்டோமா, என்னுடைய விவசாயிகள் உன்னை சந்திக்க வேண்டும் என்பதற்காக 100 நாள் வந்து ரோட்ல அம்பலமா ஓடலாம் கூட அவனை சந்திக்க மறுக்கிறையே, பிரிஞ்சு போகணும்னு நான் நினைக்க மாட்டோமா, கேட்கிறேன் 1000 பேர் காணாம போயிட்டாங்க, இன்னைக்கு இந்த கதறிட்டு நிக்கிறாண்டா, தண்ணீர் கம்பளைமாக எங்கள் தாய் குளம், எங்கள் தாய் பிள்ளைகள் சோறு தண்ணி இல்லாம ரோட்ல கிடந்து கதறிட்டு கிடக்கு, வந்து ஏன்னு கேட்கலையே, நாங்க பிரிஞ்சு போறத பத்தி யோசிக்க மாட்டோமா, அப்படி யோசனையை பேசினா நான் தீவிரவாதியா, நான் பயங்கரவாதியா, இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசியவனா, நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன், அது என்னன்னா, இப்படி தோன்றுகிற என் உணர்வை பதிவு செய்வதற்கு தீவிரவாதம் இல்லாத, பயங்கரவாதம் இல்லாத, இந்த நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இல்லாத ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லி கொடுங்க, அந்த மார்க்கத்துல வந்து எங்க எதிர் உணர்வுகளை நாங்க பதிவு செய்யறோம், அதான நியாயம், அதான சரி, எங்களுடைய எதிர் உணர்வுகளை பதிவு செய்வதற்கு இந்த நாட்டில் எந்த வழியும் இல்லாமல் அடைத்து வைத்துவிட்டு நீ எதிர் உணர்வை பற்றி பேசினாலே அடிச்சா அடிச்சா உட வாங்கிக்கணும், ஐயோ வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா அது இறையாண்மைக்கு எதிரானது, நாங்க வந்து உனக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டோம், அதை பத்தி எல்லாம் நீ யாரும் எதுவுமே பேசக்கூடாது, பேசணும்னா நீ இறையாண்மைக்கு எதிராக பேச உனக்கு உள்ள வச்சிருவோம், உனக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை உள்ள போட்டுருவோம்னு சொன்னா, இது ஜனநாயகம் உள்ள ஒரு நாடு அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டில் நாங்கள் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான், எங்களுடைய எதிர் உணர்வுகளை பதிவு செய்வதற்கான வழிமுறை எது, அதை சொல்லு, நாங்கள் வந்து அப்படிதான் நாங்கள் சொல்றோம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனைகளில் முடிவெடுக்கிற உரிமை எங்களுக்கு கிடையாது, இங்க இருக்கக்கூடிய நெய்வேலியில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை எல்லாத்தையும் எடுத்து நீங்க வேற மாநிலத்துக்கு கொடுக்குறீங்க, அந்த பகுதியில் இருந்த மக்களை எல்லாம் ஏமாற்றி அடித்து விரட்டி விட்டு இன்னைக்கு என்ன செய்றீங்க, அந்த அதுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்தவங்க நிலத்தை நிலத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அவனை வந்து வெளியேற்றிட்டாங்க, வெளியே தெரியாத உண்மை, நார்த் இந்தியாவில இருந்து ஆளுங்களை கொண்டு வந்து அங்க உள்ள வச்சுட்டு வேலை செய்யறான், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை அட்டூழியங்களுக்கும் இந்திய அரசாங்கம் காரணமா இருக்கு அப்படிங்கிற உணர்வை நான் போய் எங்க போய் சொல்றது, நீங்க கேட்கலாம், தூய வரலாறு கல்லூரியில ஐக்கப் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கேட்கலாம், என்ன கேட்பீங்க, அதெல்லாம் சரிதான், இந்த நாட்டினுடைய இவ்வளவு பெரிய கட்டமைப்பை, முப்படைகள்ல வந்து 3வது பெரிய படையா இந்த நாட்டினுடைய தலைப்படை இருக்கு, விமானப்படை இருக்கு, 7வது பெரிய படையா இந்த நாட்டினுடைய கப்பல் படை இருக்கு, இதை எதிர்த்து நம்ம எப்படியா வந்து பேசுறது, நம்ம எப்படியா கேட்கறது,